இன்றைக்கு இந்த ஊடகவியாளர் சந்திப்பு விசேடமாக நாட்டிலே இருக்கிற கோவிட் பத்தொன்பது நிலைமையை பற்றி மக்களுக்கு சில விடயங்களை அறிவிப்பதற்காக கூட்டியிருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்னதாக இன்றைய தினம் மே முப்பத்தி ஓராம் தேதி யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்டு இன்றோடு சரியாக நாற்பது வருடங்கள் ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மே முப்பத்தி ஓராம் தேதி அரச துணையோடு யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது அதை இந்த நாளிலே நாங்கள் மிகுந்த கவலையோடு நினைவு கூறுகிறோம் கோவிட் பத்தொன்பதை பொறுத்தவரையிலே மூன்றாவது அலை இங்கே வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அரசாங்கம் பல விடயங்களை செய்ய தவறி இருக்கிறது செய்கிற பல விடயங்களை சரியான முறையிலே நீதியான முறையிலே செய்யாமல் இருக்கிறது இதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது நாடு முழுவதிலேயும் பயணத்தடை இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பயணத்தடை அல்லது நாடு முடக்கப்படுவது என்பது சட்ட ரீதியாக செய்யப்படவில்லை இதை குறித்து ஒரு வருடத்துக்கு மேலாக பல தடவைகளிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இதனை சரியான முறையிலே சட்ட ரீதியாக செய்ய வேண்டும் அதற்கான சட்டங்கள் நாட்டிலே இப்பொழுது இல்லை சட்டம் இயற்றப்பட வேண்டும் அதற்காக பாராளுமன்றம் மிகவும் கூட்டப்பட வேண்டும் என்று கூட வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன சென்ற வருடம் இந்த நாட்களிலே இப்பொழுது பாராளுமன்றம் இயங்கத் தொடங்கி பல மாதங்களாகியும் இதற்கான தேவையான சட்டங்கள் இயற்றப்படவில்லை முன்னாள் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கவும் நேற்றைக்கு அதை பற்றி சொல்லியிருக்கிறார் இதன் காரணமாக சென்ற நவம்பர் மாதத்தில் இருந்து நான் ஒரு தனிநபர் சட்டம் மூலத்தை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கிறேன் அது ஏப்ரல் மாதத்திலே முதலாம் வாசிப்பு பாராளுமன்றத்தில் இருக்கிறது அதைத் தொடர்ந்து சுகாதார அமைச்சுக்கு அது அனுப்பப்பட்டதாக சொல்லுகிறார்கள் ஒருவரும் அந்த சட்டமூலத்தை மூலத்தை சவாலுக்கு உட்படுத்தவில்லை ஆகையினாலே எப்பொழுதும் அந்த சட்டமூலத்தை எடுத்து பாராளுமன்றம் சட்டமாக இயற்ற முடியும் அதிலே தேவையான திருத்தங்களை அரசாங்கம் செய்து கொள்ளலாம் அப்படி செய்தால்தான் நாட்டிலே நடமாட்டத்தை குறைப்பது எப்படியான விடயங்களிலே மக்கள் இன்றைக்கு கைது செய்யப்படுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் சட்டத்திலே அதற்கு இடமில்லை கைது செய்து அவர்களை விடுவிக்கிறார்கள் ஆகையினாலே சரியான முறையில் இது செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் சரியான சுகாதார ஆலோசனைப்படி இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இது சட்ட ரீதியான முறையிலே செய்யப்பட வேண்டும் பல வைத்திய அதிகாரிகள் நாடு முடக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து மூன்று நான்கு வாரங்களுக்கு பிறகுதான் அப்படியான நடவடிக்கையை அரசாங்கம் செய்திருக்கிறது அப்படி செய்கிற போதும் தங்களுக்கு தங்களுடைய அரசியல் தேவைக்கு ஏற்ற விதமாக அதனை செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதனை அமுல்படுத்துவதும் அப்படியாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு கூட கொழும்பு நகரத்திலே வாகனங்கள் ஏராளமாக வீதியிலே பயணிக்கின்றன ஆகவே இது பயணத்தடையா இது என்ன என்று எவருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு தடுப்பூசி அனுப்பப்பட்டதாக சொன்னார்கள் ஒரு அமைச்சர் அது விளையாட்டுத்துறை அமைச்சர் அங்கே சென்று அந்த தடுப்பூசி செலுத்துவதை கவனித்தாராம் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் தடுப்பூசி செலுத்துவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது பயணத்தடை அவருக்கு பிரயோகிக்கப்படவில்லை ஆகவே எண்ணத்தை செய்யலாம் என்னத்தை செய்யக்கூடாது என்று சரியான விதத்திலே நாட்டிலே சட்டங்கள் அமுல்படுத்தப்படவில்லை கோவிட் பத்தொன்பது இந்த நூற்றாண்டிலேயே உலகம் எதிர்நோக்கியிருக்கிற மிக பயங்கரமான ஒரு சவால் ஆகவே அதனை அதற்கு முகம் கொடுப்பதற்கு அதனை முறியடிப்பதற்கு சரியான விதத்திலே தீர்மானங்கள் செய்து அமுல்படுத்தப்பட வேண்டும் அடுத்தது இந்த தடுப்பூசி செலுத்துகிற விஷயத்திலே அரசாங்கம் பெரிய தவறுகளை தொடர்ச்சியாக இழைத்து கொண்டே இருக்கிறது தடுப்பூசிகள் சரியான முறையிலே செலுத்தப்படவில்லை எங்களுடைய நாட்டிலே தடுப்பூசி செலுத்துவதிலே சுகாதாரத்துறையினருக்கு நீண்ட அனுபவம் இருக்கிறது அவர்களை இதை கையாள விடாமல் ராணுவத்தினரும் இந்த கோவிட் தடுப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற குழுவும் இதனை கையாள்கிற போது மிக மோசமான முறையில் இது கையாளப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்ட எஸ்ட்ராஜெனக்கா முதலாவது தடுப்பூசியும் இரண்டாவது தடுப்பூசி கொடுப்பதற்கு இயலாமல் அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக நாங்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளிடத்திலே கோரிக்கை விடுக்கிறோம் அவர்களிடத்திலே கூடுதலாக இருக்கிற தடுப்பூசிகளை இலங்கைக்கு வழங்குமாறு பகிரங்கமாக நாங்கள் ஒரு கோரிக்கை விடுக்கிறோம் அது மட்டுமல்ல வெளிநாடுகளிலே வாழுகிற எங்களுடைய உறவினர்கள் பலர் தேவை ஏற்பட்டால் பணத்தை தாங்கள் சேகரித்து தடுப்பூசிகளை தாங்கள் கொள்வனவு செய்து அனுப்புவதாக எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் இதனையும் அரசாங்கத்துக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் உங்களால் முடியாவிட்டால் இது உயிரோடு இருக்கிற ஒரு போராட்டம் உங்களால் முடியாவிட்டால் இதனை செய்வதற்காவது அனுமதி கொடுக்க வேண்டும் நாட்டுக்கு தேவையான தடுப்பூசிகளை வாங்கி இல இலவசமாக அனுப்புவதற்கு தயார் என்று பலர் எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே ஒரு பாரபட்சமான நிலைமை தொடர்ந்து நிலவிக்கொண்டே இருக்கிறது யாழ்ப்பாணத்துக்கு திடீரென்று ஐம்பதாயிரம் தடுப்பூசிகளை அனுப்பின அதே வேளையிலே மட்டக்களப்புக்கு ஐந்தாயிரம் தடுப்பூசிகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன எந்த அடிப்படையில் இது செய்யப்படுகிறது எங்களுக்கு தெரியவில்லை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பினார்கள் ஆனால் வடக்கிலே இருக்கிற மற்ற மாவட்டங்களை குறித்து எந்த விதமான கரிசனையும் கிடையாது இந்த சோதனை செய்கிற பிசிஆர் மெஷின் கூட வவுனியாவுக்கு ஒன்று கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னமும் வவுனியாவுக்கு கிடைக்கவில்லை யாழ்ப்பாணத்தில் இரண்டு மெஷின்ஸ் இருக்கிறது அதில் ஒன்று செயற்படாமல் இருந்து நேற்றைக்குத்தான் திரும்பவும் செயற்பட ஆரம்பித்திருக்கிறது கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரையிலே மிகவும் மோசமான நிலைமை முழு மாகாணத்துக்குமே ஒரே ஒரு பிசிஆர் மெஷின் தான் மட்டக்களப்பிலே இருக்கிறது இதேன் இப்படியாக இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைந்தது ஒரு மிஷினாவது இருக்க வேண்டும் அந்த விடயத்திலேயும் நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநித்துவடுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினராகிய நாங்கள் தேவை ஏற்பட்டால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பிசிஆர் மிஷினை கொள்வனவு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அதற்கான பணத்தை நாங்கள் திரட்டி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அதற்கான அனுமதியை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம் பல மக்கள் இன்றைக்கு வாழ வழி இல்லாமல் இருக்கிறார்கள் உணவு வாங்குவதற்கு கூட பணம் இல்லாமல் இருக்கிறார்கள் கூலித் தொழிலாளர்கள் உழைக்க முடியாமல் இருக்கிறார்கள் பல இடங்களிலே தொழிற்சாலைகள் இயங்குகின்றன அது இயங்குகின்றதுனாலே தொற்று கூடுதலாக பரவுகிறது சில சில இடங்களிலே நாங்கள் தலையிட்டவற்றை சுட்டி காட்டினதுனாலே அது நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த கோவிட் முகாமைத்துவம் என்பது சரியான முறையிலே செய்யப்படாமல் அரசாங்கம் தொடர்ச்சியாக தவறழைத்து கொண்டிருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே நாங்கள் அரசாங்கத்துக்கு உதவ தயார் விசேடமாக நாங்கள் பிரதித்துவப்படுத்துகிற இரண்டு மாகாணங்களிலேயும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இந்த விடயங்களிலே அரசு அதிகாரிகளோடு இணைந்து செய்ய தயார் ஆனால் இதுவரைக்கும் எங்களுடைய உதவிகள் பெறப்படவில்லை இந்த நிலைமை நீடிக்கக்கூடாது இதிலே நாங்கள் அனைவரும் சேர்ந்து இயங்கி எங்களுடைய மக்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று அரசாங்கத்திட்டே நாங்கள் இன்றைக்கு கோரிக்கை விடுக்கிறோம் த கோவிட் நைன்டீன் சிச்சுவேஷன்